Hi friends, இன்னைக்கு நம்ம லட்சுமி ஸ்டிச் சப்ளைவாங்க YouTube சேனல்ல பார்க்க போறது பொரி உருண்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் பொரி 100 கிராம், வெல்லம் 200 கிராம், சுக்குத்தூள் 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம அந்த பொரியை வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஏன்னா அது கிறிஸ்பியா இருந்தது அப்படினா தான் நீங்க சாப்பிடுற அந்த உருண்டை நல்லா இருக்கும். லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க வறுத்துட்டு இப்படி நீங்க உடைச்சு பார்க்கலாம். உடைச்சு பார்க்கும்போது நல்ல கிறிஸ்பியா இருந்தது அப்படினா அதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லத்தை வாணல்ல போட்டு அதல அதுக்கு பாதி அளவு நம்ம தண்ணி ஊத்துறோம். வெல்லம் கரைய ஆரம்பிச்சிடும். கரைய ஆரம்பிச்சதும் தூசி இருந்ததுன்னா நீங்க ஒரு தடவை வடிகட்டி கூட யூஸ் பண்ணலாம். நல்ல வெல்லமா இருந்தது அப்படினா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம், இத ஃப்ரை பண்ணிட்டு அந்த உருகுனதும் கொஞ்சம் வடிகட்டி எடுத்துட்டு திரும்பவும் நீங்க கொதிக்க வைக்கலாம். பாகு பதம் வந்து கொஞ்சம் முத்தின பாகு பதத்துக்கு முன்னாடி பதத்துல நம்ம எடுக்கணும். நீங்க தண்ணியில விட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு உருண்டையா வரணும். அப்படி இருந்ததுன்னா அதுதான் பதம். அப்ப நீங்க வந்து பொரியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த பதத்துல இருக்கணும். இப்ப லைட்டா லெமன் ஜூஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப பாகு முத்தி போச்சுன்னா அப்படியே சக்கர சக்கரையா நிற்கும். அதுக்காக தான் நம்ம லெமன் ஆட் பண்றோம். ஆட் பண்ணாமையும் விடலாம். இப்போ நம்ம சுக்குத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஏலக்காய் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல பூரியை வந்து ஆட் பண்றோம். இதுல கீயுமே ஆப்ஷனல் தான். கீ ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து ஸ்மெல்க்காக அந்த டேஸ்ட்காக நான் ஆட் பண்றேன். இப்போ பொரி ஆட் பண்ணிக்கிறோம். அளவு பார்த்தீங்கன்னா பொரி நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதை விட டபுள் மடங்கு வெயிட்டில் வந்து நீங்கள் ஜாகிரி வெல்லம் எடுத்துக்கணும். 100 கிராமுக்கு நான் 200 கிராம் வெல்லம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி லைட்டாக ரொம்ப சூடாகவும் இல்லை. அதே மாதிரி ஆறி போயும் நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை வராது. மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான பொரி உருண்டை தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லட்சுமி ஸ்டிச் சாப்பிடலாம் வாங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.